தமிழக அரசு சின்னத்தில் இருக்கக்கூடிய கோபுரம் எந்த கோவிலுடையது என்று கேட்டால் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு பதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் என்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் கிடையாது, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட கோபுரம். தமிழக அரசு சின்னத்தில் இருக்கக்கூடிய கோவில் கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிடையாது, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் தான் என்பதற்கு என்ன ஆதாரம், அந்த சின்னம் எப்படி உருவானது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். 1947 இந்தியா விடுதலை அடைந்த பிறகு அந்த காலகட்டத்தில் இருந்த பல மாகாணங்களை ஒன்றிணைத்து இந்தியா என்ற நாட்டை உருவாக்குனாங்க. அதன் பிறகு இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தது, ஆனால் அந்த மாநிலங்கள் என்பது முறையாக பிரிக்கப்படவில்லை. பல மொழி பேசக்கூடிய மக்களும் ஒன்றாக தான் வாழ்ந்து வந்தாங்க. அந்த சமயத்தில் தமிழ்நாடு என்பது மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது. 1948 இந்திய பிரதமர் நேரு அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் உங்கள் மாநிலத்துக்கென்று தனி சின்னத்தை வந்து நீங்க மத்திய அரசுக்கு அனுப்புங்க, அதுதான் உங்களுடைய தனி சின்னமாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னாரு. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தது யாரு அப்படின்னா திரு ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள். ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கான தனி சின்னம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருந்த திரு ஆர் கிருஷ்ணாராவ் என்பதை சந்தித்து தமிழ்நாட்டுக்கான தனி லட்சணை வேண்டும், அதை நீங்கள் தான் மறந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதன் பிறகு திரு ஆர் கிருஷ்ணாராவ் என்பவர் தமிழ்நாட்டுடைய லட்சணையை வரையறாரு. இந்த ஆர் கிருஷ்ணாராவ் என்பவர் மதுரையில் எங்க இருந்தார் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட மேற்கோபுரத்திற்கு அருகே தான் அவருடைய வீடு இருந்தது, அங்கதான் இருந்தாரு. தினந்தோறும் இவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட மேற்கோபுரத்தை பார்த்துட்டு தான் இருப்பாரு. தமிழ்நாட்டிற்கு எந்த சின்னத்தை கொடுத்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்று ஒரு யோசித்துக் கொண்டிருந்த பொழுது தமிழ்நாடு என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய கோவில்களும் கோபுரங்களும் தான். எனவே அந்த கோபுரத்தை நம்ம சின்னமா வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த கோவில் கோபுரம் எது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட மேற்கோபுரத்தை அவர் தேர்ந்தெடுத்து அதை வரைஞ்சு அதை தமிழ்நாட்டோட சின்னமா மாத்துறாரு. திரு கிருஷ்ணாராவ் அவர்கள் தமிழ்நாட்டுடைய சின்னத்தை வரைந்த பொழுது அதில் நடுவுல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட மேற்கோபுரம் இருக்கும், அதற்கு அடியில அசோக சின்னம் இருக்கும், இரண்டு பக்கம் தேசிய குடி இருக்கும். அந்த சின்னத்தை சுற்றி கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்கின்ற ஒரு ஸ்லோகனும் இருக்கும். இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலேயே ஒரு சின்னத்துல அசோக சின்னமும் தேசிய கொடியும் இருப்பது நம்ம தமிழ்நாட்டு சின்னத்துல மட்டும்தான். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க நம்ம தமிழ்நாட்டுடைய சின்னம் 1949 ஏப்ரல் 26 அன்று தமிழக அரசால் வெளியிடப்பட்டது. இதன் பிறகு 1956 இந்தியாவில் மொழிவாரியா மாநிலங்களை பிரித்த பிறகு தமிழ்நாடு என்கின்ற ஒரு தனி மாநிலம் உருவானது. அந்த சமயத்துல கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்பதற்கு பதிலாக பாய்மே வெல்லும் என்கின்ற அந்த வார்த்தையை வச்சிருப்பாங்க. இதுதான் சின்னத்தில் செய்த மாற்றங்கள். மற்றபடி அந்த கோபுரத்திலையும் எந்த ஒரு மாற்றமே பண்ண கிடையாது. ஆனால் காலப்போக்கில் யார் மாத்தினாங்கன்னே தெரியல, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் அப்படின்னு மாத்திட்டாங்க. நீ இப்ப சொன்ன இந்த வரலாற்றுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பல பேர் கேட்கலாம். இதற்கு சில ஆதாரங்கள் இருக்குது. இதை திரு கிருஷ்ணாராவ் அவர்களே அவருடைய நேர்காணல கொடுத்திருக்கிறாரு. விகடன்ல இருந்து திரு கிருஷ்ணாராவ் அவர்கள் நேர்காணல் எடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் கோபுரம் தந்த கலைஞன் என்ற தலைப்புல அது விகடன்ல வெளியானுச்சு. சென்னை கோட்டையில் அமைச்சர்கள் ஆலோசனை செய்யும் அறையில் 6 ஓவியங்கள் உள்ளன. அதில் 5 ஓவியங்கள் மதுரையின் அழகை காட்டக்கூடியவை. இவ்வளவு ஏன், தமிழக அரசின் ராஜமுத்திரையில் உள்ள கோவில் கோபுரம் கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் மேற்கோபுரம் தான் என்று அந்த நேர்காணல்ல அவரே சொல்லியிருப்பாரு. தமிழக அரசோட சின்னத்தை வரைஞ்சவரே அவர் தான். அவரே வந்து நேர்காணல்ல அதுல இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்று சொல்லியிருக்காரு. ஆனால் எப்படி அது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலா மாறினது என்று தெரியவில்லை. இதற்கடுத்து மற்றொரு மிகப்பெரிய ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசோட அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல ஒரு செய்தி இருக்கும். அது என்ன அப்படின்னா 1956 தமிழ்நாட்டில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டிற்கான தனி சின்னம் வேண்டும் என்பதற்காக காமராஜ் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை தேர்ந்தெடுத்தார். ஆனால் கிருஷ்ணாராவ் அவர்கள் ஏற்கனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை மையப்படுத்தி அந்த சின்னத்தை வரைந்து முடித்து விட்டார் அப்படின்னு தமிழக அரசோட அதிகாரப்பூர்வ இணையதளத்திலுமே இந்த செய்தி குறிப்பிட்டிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திரு கிருஷ்ணாராவ் அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை மையப்படுத்தி தான் அந்த கோபுரத்தை வரைஞ்சாரு. ஆனால் காமராஜர் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை தேர்ந்தெடுத்தனால அரசே வந்து அதை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலா மாத்திக்கிச்சு. ஆனால் சின்னத்தில் எந்த ஒரு மாறுதலுமே பண்ண கிடையாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என்கின்ற அந்த ஒரு பேரை அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை அவங்க மாத்திக்கிட்டாங்க. இதுதான் அன்றைய காலக்கட்டத்தில் நடந்த அரசியல். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று பல மறைக்கப்பட்ட வரலாறு தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி எல்லாம் வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.